யோபு 22 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கும். நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அல்லேலூயா. நீர் தேவனோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். ஆமாங்க, அந்த நன்மையை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். அப்போ நன்மையை சுதந்திரத்துக்குள்ளே என்ன செஞ்சுருக்குன்னு செய்யணும், நம்ம தேவனோடு பழகி அவரோடு சமாதானமாக இருக்கணும். அப்போ தேவனோடு சமாதானமாக இருக்கிற ஒரு பழக்கம், ஒரு ப்ராக்டிஸ் நமக்கு இருக்குமானால்தான் நம்ம வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். எத்தனை பேர் நன்மையை எதிர்பார்க்குறீங்க? அப்போ இப்போருந்து என்ன செய்யணும், தேவனோடு நடக்கிற பழகிற ஒரு அனுபவம், அவரோடு சமாதானமாக இருக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. நிறைய நம்ம குடும்பத்தாரோட சமாதானம் வந்துடுவோம், கணவன் மனைவி சமாதானமாக இருந்துருவோம், ஊரோட சமாதானமாக போயிடுவோம், ஆனால் எங்கே சமாதானமாக இருக்க மாட்டோம், தேவனோட சமாதானமாக இருக்க மாட்டோம், சபையோட சமாதானமாக இருக்க மாட்டோம். எனக்கு இப்போ ஒரு இந்த அரசியல்வாதிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரை பிடிக்கும்? அரசியல்வாதிகள். ஏன் தெரியுமா? அவன் எவ்வளோதான் எதிரியாக இருந்தாலும் கூட நேருக்கு நேர் பார்க்கும்போது கை குலுக்குவான், சிரிப்பான், எல்லாம் பேசுவான், பழகுவான். ஆனால் சபைக்கு வரவன் மட்டும் என்ன பண்ணுறதில்ல, முறுக்கிட்டு போகிறத பார்க்கணுமே. இவன் மூஞ்சிலையா முழிக்கணும் நான் சபைக்கு? யோசிச்சு பாருங்களேன், எத்தனை சபை விசுவாசி யோசிச்சு பாருங்கள், கசப்போட வெறுப்போட எரிச்சலோட அரசியல்வாதி சொல்கிறான். அது அரசியலுங்க, அதனால் நாங்கள் அதெல்லாம் வந்து நாங்கள் கசப்பு வச்சுருந்தோம்னா வெறுப்பு வச்சுருந்தோம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது அங்கே ஸ்டேஜில் பேசும்போது அது, ஆனால் நாங்கள் எல்லாம் அத்தனை பேர் ஃப்ரெண்டு. யோசிச்சு பாருங்களேன், அவங்க நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக பழகிறாங்க பேசு, ஆனால் நம்ம எப்படி பழகிறோம் பேசி பாருங்களேன். அது அப்படியே வெறுப்பை மனசில் காமிக்கிறோமே, அப்படியே வெறுப்பை வெளியில் காமிக்கிறோமே. தேவனோட சமாதானமாக இருக்கும்போது தேவன் அப்படின்னு என்ன அர்த்தம், இப்போ கணவன் மனைவி சமாதானமாக இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். கணவன் மனைவி இருக்கீங்களா இல்லையா சொல்லுங்களேன். சரி, நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்க, அப்போ என்ன செய்வீங்க? ஆ, நீங்கள் உங்கள் கணவனை நேசிக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கணவனுக்கு பிடிக்குது, எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, மனைவிக்கு பிடிக்குது, நான் செய்கிறேன். அப்போ தான் இந்த குடும்பம் என்ன செய்யும், உறவு பலத்தோடு என்ன செய்யும், போக முடியும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நீ எனக்கு அடிமை, நான் உனக்கு அடிமை கிடையாது, நான் உன காலில் போட்டு மிதிப்பேன், நான் உன்னை அப்படியே இப்படி, இது என்னது, அது உறவு அல்ல, குடும்பம் அல்ல. ஒரு குடும்ப உறவு நல்லா பலப்படணும்னா விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதாக சரித்திரமே இல்லை, விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதாக, அது குடும்பத்துக்கும் பொருத்தம், சபைக்கும் பொருத்தம். தெரியுதா? ஆமாம், நம்ம குடும்பத்தில் நமக்குள்ள சமாதானம் இல்லைன்னா நம்ம ஒருத்தர் நேசிக்கணும். தேவனை எப்படி கண்ணில் காணுகிற சகோதரனை உன்னால் நேசிக்க முடியலன்னு சொன்னால் காணாத தேவனை எப்படி நேசிப்பேன் பேசி பாருங்கள். பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிய முடியலன்னா எப்படி நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுவீங்க பேசி பாருங்க, எப்படி கீழ்படிய முடியும்? அப்போ நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க கம்பக்கு தானே, அது பொய் தானே, ஏமாத்து தானே. என்ன போட்டிருக்கு, நீர் தேவனோட பழகி சமாதானமாயிரும், அதனால தான் உமக்கு நன்மை வரும். அப்போ சமாதானம் இல்லைன்னா அங்கே என்ன வராது, நன்மை வராது.